வணக்கம் வணக்கம். தொழில் விருத்திக்காக நம்ம அதாவது ஏஎல்பிக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்தந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழில் விருத்தி நன்றாக இருக்கும், சரிங்களா? ஏஎல்பிக்கு சனி, அதாவது ஒன்றில் சனி இருந்தால், சனி பகவான் இருந்தார் இல்லைங்க, சனி பகவான் இருந்தால் ஆரணி ஏரிக்குப்பம், இந்த ஒன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா ஆரணி ஏரிக்குப்பம். ஓகே, இது சொல்லி இல்லாமல் எழுதலாமா? இல்லை நீங்கள் அப்படியே சொல்லுங்க. இந்த இடத்துல ஏஎல்பிக்கு ரெண்டுல சனி பகவான் இருந்தார்னா திருப்பரம் குன்றம், குன்றத்தில் இருக்கிற சனி பகவானை நீங்க கும்பிடணும். ஏஎல்பிக்கு மூணுல சனி பகவான் இருந்தார் நீங்க திருக்காலஹஸ்தி, திருக்காலஹஸ்தி போயிட்டீங்க தொழில் விருத்தியாகும், தொழில் நல்ல முறையில் நடக்கும். ஏஎல்பிக்கு நாலுல இருந்தா திருவானைக்காவல், இங்கே சனி பகவான் இருந்தார் இல்லைங்க திருவானைக்காவல் போயிட்டு வந்தீங்கன்னா தொழில் விருத்தியாகும், தொழில் நன்றாக இருக்கும். அஞ்சில் சனி பகவான் இருந்தார்னா ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும், ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தால் உங்களுக்கு தொழில் விருத்தியாகும். இதெல்லாம் நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்லி நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்து வாடிக்கையாளர் சொன்னதை இது ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுத்துடலான்னு கொடுத்துட்ருக்குறாங்க. ஆறில் இருந்தால் ஸ்ரீ வைகுண்டம், ஆறில் அதான் ஏஎல்பிக்கு ஆறில் சனி பகவான் இருந்தார்னா ஸ்ரீ வைகுண்டம் போயிட்டு வாங்க, தொழில் விருத்தியாக இருக்கும். ஏஎல்பிக்கு ஏழில் சனி பகவான் இருந்தார்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க, அங்கே அப்போ திருநள்ளாறு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் விருத்தியாகும், தொழில் நன்றாக இருக்கும். திருக்கொள்ளிக்காடு எட்டில் சனி பகவான் இருந்தாருங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க, அதாவது ஏஎல்பிக்கு எட்டில் சனி பகவான் இருந்தார்னா திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் விருத்தி நன்றாக இருக்கும். ஒன்பதுல சனி பகவான் இருந்தார்னா, சனி பகவான் இருந்தார்னா நீங்கள் வந்து கொடுமுடி சந்தோஷ சனி பகவானை போய் கும்பிட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு தொழில் விருத்தி நன்றாக இருக்கும். இது வந்து தொழில் விருத்திக்கான டிப்ஸு, எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ பத்தில் சனி பகவான் இருந்தார்னா திருச்செங்கோடு, திருச்செங்கோடு போய் அங்கே பார்த்து சாமி கும்பிட்டு வாங்க, அங்கே ஒரு சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. பதினொன்றில் சனி பகவான் இருந்தார்னா சோழவந்தான் போயிட்டு வாங்க, அதாவது சோழவந்தான் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தொழில் விருத்தியாகும், தொழில் நன்றாக இருக்கும். பன்னிரெண்டில் இருந்தாருன்னா குச்சனூர் போயிட்டு வாங்க சனி பகவான், ஆதி மூல சனி பகவான் அங்கே, அதாவது ஏஎல்பிக்கு பன்னெண்டில் சனி பகவான் இருந்தாருன்னா குச்சனூர் போயிட்டு வந்தீங்கன்னா தொழில் விருத்தி நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.